வெல்கம் டு மூஷியோஸ் நியூரே. நீங்க என்ன பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா, ஃப்ரீ எனர்ஜி ஃபேன் எப்படி மேக் பண்ணதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம மேக் பண்ண போறோம். வந்துட்டு கரண்ட் பேட்டரி எதுவுமே தேவையில்லை. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணி புரியாம வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க வீடியோ போகலாம். எல் ஷேப் கியர் மோட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கியர் மோட்டார் வீல் எடுத்துக்கோங்க, ஃபேன் பிளேட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மோட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, ரெண்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர் சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. ஸோ நடுவில் மூடியில் வந்து நம்ம ட்ரில் போடுறோம். ட்ரில் போட்டு அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறதுக்காக சிசர்ஸை வச்சு பெருசாக்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஹீட் பண்ணி கூட நீங்கள் பெருசாக்கலாம், ஏதாச்சும் ராடு ஹீட் பண்ணி கூட நீங்கள் பெருசாக்கிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒயரை வந்து மோட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒயரில் வந்து நம்ம ரெண்டு ஒயர்லையும் ஹீட் சிங் டியூப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீட் சிங் டியூப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலேஷன் டேப்புக்கு பதிலாக நம்ம ஹீட் சிங் டியூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒயரை வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஹீட் சிங் டியூப்பை போட்டுக்கிறோம். இன்னொரு ஒயரையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஹீட் சிங் டியூப் போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா ஒயர் வந்து கலரவே கலராது, ஸோ பிஞ்சும் வராது, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், வாட்டர் ப்ரூஃப் ஆகும் கூட இருக்கும். ஸோ வந்து மூடியில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி இப்போ வந்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மோட்டரை சுற்றியும் நான் வந்து நிறைய கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளேடை வந்து நீங்கள் அழுத்தும் போது மோட்டர் வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கம் அப்ளை பண்ணி அது மேலே வந்து ஃபேன் பிளேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளவும் பண்ணியிருக்கோம், சரி ஒர்க் ஆகலாம் என்ன பண்ணுறது, இது சும்மா ஐடியாவாக தான் இருந்தது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் இந்த மோட்டரை நீங்கள் சுற்றுறீங்கன்னா அந்த மோட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபேன் காற்று வரும். ஸோ லெஃப்ட்டில் சுற்றுறீங்கன்னா லெஃப்ட் பக்கம் விங்ஸ் சுற்றும், ரைட்டு சுற்றிங்கன்னா ரைட்டு பக்கம் வந்து விங்ஸ் சுற்றும். நீங்கள் ரைட்டு பக்கம் சுற்றுனீங்கன்னா மட்டும்தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் காற்று வரும், லெஃப்ட் பக்கம் சுற்றிங்கன்னா பேக் சைடு காற்று வரும். ஸோ கண்டெய்னர் எடுத்து ஓட்டு போட்டுக்கிறோம். 30 சென்டிமீட்டர் பிவிசி பைப் எடுத்து ஸோ நடுவில் மார்க் பண்ணி, ஸோ நடுவில்னால் கொஞ்சம் மேலே மார்க் பண்ணி ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிவிடுங்க. ஹோல்ஸ் கிரியேட் பண்ணி அதை கொஞ்சம் பெருசாக்கிடுங்க. நான் வந்து குளூ கன்னை வச்சே பெருசாகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஓரத்தில் வந்து ஹோல் கிரியேட் பண்ண இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒயரை வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்துட்டு நம்ம மூடி போட்டு அந்த கண்டெய்னரை லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 30 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்க பைப்பை வந்து வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த பிவிசி ஹோல் வழியாக ஒயரை வெளியே எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்னொரு கண்டெய்னர் எடுத்து மேலே மூடியில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் கிரியேட் பண்ணி ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிவிடுங்க. நான் ஹீ க்ளூ கன்னை வச்சே ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பிவிசி பைப்பிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த பிவிசி பைப் ஹோல் ஹோல் கிரியேட் பண்ண பார்த்திங்களா, அது க்ளோஸ் ஆகிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ஒயரை இங்கே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னர் வழியாக வெளியே எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே தான் வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னர் கேன்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நிறைய க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறோம். இது மூவ் ஆயிடுச்சுன்னா மேலே இருக்க ஃபேன் பிளேட்ஸில் வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல் ஷேப் கியர் மோட்டரை எடுத்துக்கிறோம். கியர் மோட்டர் வந்து ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மோட்டர்லேருந்து வர ரெண்டு ஒயரை வந்து இந்த மோட்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம் கலராமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரை வந்து இந்த கண்டெய்னரில் வந்து அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கண்டெய்னரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா அழுத்தி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இந்த ரொட்டேட் பண்ணும் போது இந்த மோட்டர் கலண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். வீல் வந்து நெட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா டைட் ஆகிடுச்சு வீலு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லிவர் மாதிரி இருக்கிறதுக்காக இந்த ஸ்கெட்சை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது சின்னதாக கூட எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தற்சமயத்துக்கு இந்த ஸ்கெட்சு கிடச்சது நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வேறு லெவலாக ஒர்க் ஆகுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இந்த தர்மாக்கோல் துகள்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த இப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து காற்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லிவரை ரைட் பக்கம் சுற்றிங்கன்னா பேக் சைடு காற்று வரும், இதே லெஃப்ட் பக்கம் சுற்றிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு காற்று வரும். நீங்கள் சால்டரிங் பண்ணுறதை பொறுத்து தான் லெஃப்ட் ரைட் மாறும். நினச்சி கூட பார்க்கல, செமையாக ஒர்க் ஆகுது. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்கூல் சயின்ஸ் ப்ராஜெக்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பராக காற்று வந்துட்டு இருக்கு. இந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் வீட்டில் கரண்ட் இருக்கணும், பேட்டரி இருக்கணும், பேட்டரியில் சார்ஜ் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த லிவரை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே ஃபேன் வந்து சம ஸ்பீடாக சுற்றும், நல்லா சூப்பராக காற்று வரும். ஸோ இதை நீங்கள் சயின்ஸ் ப்ராஜெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.